ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்பன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான். நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்புக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை என்ஆர்ஐ லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் இன் அப்ராடாக இருக்கட்டும், எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்காக கொடுத்துருக்கோம் சரியா. அதனால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து ஃபிஃப்த்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொவிஷனல் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய விஷயமும், அதே மாதிரி நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டும் நமக்கு முடிஞ்சிருது. அதாவது ஃபிஃப்த்து நமக்கு வரக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோட, அதாவது 12 மணியோட நம்ம ப்ரொவிஷனல் அலர்மெண்ட் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து முடிஞ்சிருது. அதேமாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நமக்கு 5 PM முடியுது சரியா. அப்போ நிறைய பேர் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க, ஏன்னா காலேஜ்லேருந்து அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டா இருக்கு, இன்னமும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கோம். அதாவது என்ன அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் நம்ம பண்ணலாமா, ஃப்ரீ எக்ஸிட் போகலாமா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு, நிறைய பேத்துக்கு ஒரு புரியாம ஒரு விஷயமாவும் இருக்கு சரியா. அப்போ எதில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ரவுண்ட் 2ல அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவனிங்க நல்லாவே சரியா. சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், அதை அடுத்த வீடியோ உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் சரியா. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணும் போது நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா. நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண போனாவே சில பேருக்கு ஃபீஸ் கேட்டுருக்கும், சில பேருக்கு ஃபீஸ் வந்து கேட்டிருக்காது. அப்படியா சார், யாருக்கு சார் ஃபீஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? அதாவது எம்பிபிஎஸ்ன்னு நம்ம போனோம் அப்படின்னாவே நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பேசிக் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் பிடிஎஸ் பக்கம் போகும்போது, பிடிஎஸ் பக்கம் நம்ம போகும்போது அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அந்த கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைச்சிருந்தா மட்டும் நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற ஆப்ஷன் வரும். மற்றபடி ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்களா, அந்த பிடிஎஸ்க்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கட்ட சொல்லி கேட்க மாட்டாங்க, நீங்கள் காலேஜில் டேரெக்டாக போய் பண்ண போறீங்க சரியா. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ இந்த ரீ அலாட்மெண்ட், அதாவது அப்கிரேட், ரீ அலாட்மெண்ட் சொல்லலாம், இல்லாட்டி அப்கிரேட் நம்ம சொல்லலாம், இல்லைனா ஃப்ரீ எக்ஸிட், இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம், நம்ம எதை சார் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கு. அதாவது ரீ அலாட்மெண்ட் இல்லை அப்கிரேட் அப்படின்னு சொல்லும் போது நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இப்போ கையில் ஒரு காலேஜ் இருக்கு சரியா, இந்த காலேஜ் உங்களுக்குரிய காலேஜ் தான், அப்போ நான் ரீ அலாட்மெண்ட் போக போகிறேன் இல்லை அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரீ அலாட்மெண்ட்டும் ஒன்று தான், அப்கிரேடும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது ரொம்ப சுதாரிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இந்த காலேஜ் வந்து நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்க சரியா. அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட பெஸ்ட்டாக இருக்க காலேஜ் தான் நான் கொடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் இதை விட ஒரு ரொம்ப கீழே இருக்க காலேஜ் நம்ம கொடுக்கக்கூடாது நமக்கே தோணும். தவறுலாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில், அதாவது நீங்கள் வந்து அப்கிரேடு பண்ணுறீங்க செகண்ட் ரவுண்டில், எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆயிரும், பழைய காலேஜ் உங்களுக்கு வரவே வராது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ரவுண்ட் 2ல வந்து உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா இந்த பழைய காலேஜ் உங்களுக்கு இருக்கும், புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் 2ல உங்களுக்கு புதுசாக ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு காலேஜ் ஓகேவா. அதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அந்த காலேஜ் நீங்கள் வச்சுக்க போறீங்க, அப்கிரேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க ரவுண்ட் 3க்கும் நம்ம அப்கிரேட் ஆப்ஷன், அதாவது ரீ அலாட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால ரவுண்ட் 3க்கும் நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா. அப்போ ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் தான். ஆனால் ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜை நீங்கள் வேணான்னு விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியே போயிட்டு ரவுண்ட் 2ல எடுக்கலாம்னு சொல்லி போறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப மனசில் அதை நீங்கள் ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அப்கிரேடு நம்ம கொடுத்தா கூட ஏற்கனவே நமக்கு ஒரு காலேஜ் இருக்குப்பா, அவங்க கட்ட சொன்ன ஃபீஸ்லாம் நம்ம கட்டியாச்சுப்பா, ஏற்கனவே நம்ம கையில் ஒரு காலேஜ் இருக்குது, இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், மேலே ஒரு காலேஜ் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நீங்கள் இருக்கலாம், மனசில் ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனால் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லும் போது உங்கள் கையில் எந்த காலேஜுமே இல்லை, இப்போதைக்கு நீங்கள் இல்லை, ரவுண்ட் 2ல போய் தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ண போறீங்க, காலேஜ் எடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால
ரீஅலாட்மெண்ட் கொடுக்க போறீங்களா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்களே நினைச்சுங்க. அதே மாதிரி ரவுண்ட் டூல சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது உங்களுக்கு தேவையான காலேஜை மட்டும் போடுங்க. தயவு செய்ய சொல்றேன், இதுல நிறைய பேர் தப்பு செய்யறாங்க சரியா. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத காலேஜை கொடுத்துட்டு அந்த காலேஜில் போய் சீட்டு உட்காந்துருச்சு அப்படின்னா சீட் உங்களுக்கு எடுத்து, ஏன்னா எல்லாமே ஆன்லைன் கோச்சிங் தான், சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து எடுத்து கொடுக்க போகுது. அப்புறம் சீட் வந்து உங்களுக்கு தேவையில்லாத காலேஜில் போய் இருந்துச்சு அப்படின்னா அது யார் தப்பு, உங்களோட தப்பு தான். நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் காலேஜ் கிடைச்சிங்க சரியா. அப்போ ரவுண்ட் டூவில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகும்போது உங்களுக்கு தேவையான காலேஜ் மட்டும் நீங்கள் கொடுங்க, அதுவே போதுமானது. கிடைச்சிச்சுன்னா அந்த காலேஜ் கிடைச்சிரும், அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு பழைய காலேஜ் நீங்கள் ரீடைன் பண்ணிக்கலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.